தமிழ்நாடு முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்றதற்கு பின்பு ஏராளமான வெளிநாட்டு முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு கிடைத்துள்ளன. கிட்டத்தட்ட 130 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 6800 கோடி முதலீடுகளை ஈர்த்துள்ளார். இதன் மூலம் 2 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. குறிப்பாக அவர் மேற்கொண்ட முதல் வெளிநாட்டு பயணமான துபாய் பயணம் ஏராளமான முதலீடுகளையும் வேலைவாய்ப்பையும் உருவாக்கியதோடு புர்ஜ் கலிஃபாவில் தமிழ் மொழியின் சிறப்பு குறித்தும் தமிழர்களின் வரலாறையும் ஒளிபரப்பியது. ஸ்டாலின் மீது உலக நாடுகளின் கவனம் விழுந்தது. அவர் துபாய் பயணம் முடித்துவிட்டு தமிழ்நாடு திரும்பியவுடன் அமெரிக்காவும் தென்கொரியாவும் தங்கள் நாட்டிற்கு வரும்படி அழைப்பு விடுத்துள்ளார்கள். ஆம், உலக நாடுகளின் பார்வையில் பிரதமர் மோடியை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின். வெளிநாட்டு உறவை பேணுவதிலும் முதலீடுகளை ஈர்ப்பதிலும் சமூக நலத்திட்டங்கள் மூலம் உலக நாடுகளின் கவனத்தை திருப்புவதிலும் ஸ்டாலினே முன்னிலையில் உள்ளார். 2014ஆம் ஆண்டு பிரதமரான பின்பு பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்தார் மோடி. 55 மாதங்களில் 92 நாடுகளுக்கு பயணம் செய்யும் அளவிற்கு அவரது பயணங்கள் அமைந்தன. ஆனால் 2019ஆம் ஆண்டு மீண்டும் பிரதமரான பின்பு மோடியின் வெளிநாட்டு பயணங்கள் குறைந்து போயின. பல ஆண்டுகளாக இந்திய வெளியுறவுத்துறை குறித்து எழுதி வரும் பிரிட்டன் பத்திரிகையாளரான வனேசா வாரிக் கொரோனாவிற்கு முன்பு, அதாவது 2019-2020 ஆண்டில் மோடியின் வெளிநாட்டு பயணங்கள் குறைந்து போயின. அதற்கு மிக முக்கிய காரணம் அவருடைய ஆட்சியில் நடைபெற்ற சில விஷயங்கள் உலகரங்கில் அவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதே காரணம் என்று எழுதினார். காஷ்மீரில் தொடர் ஊரடங்கை விதித்து ஆர்டிகல் 370ஐ ரத்து செய்தது குறித்து சர்வதேச ஊடகங்கள் மோடியை விமர்சனம் செய்தன. குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வருவதில் மோடி காட்டிய தீவிரத்தை உலக நாடுகள் விரும்பவில்லை. CAA விவகாரத்தில் இந்தியா அப்பட்டமாக பாகுபாடு காட்டுவதாக கண்டனம் தெரிவித்தது ஐநா சபை. டெல்லி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நரேந்திர நாகர்வால் சர்வதேச விவகாரங்களுக்கான ரஷ்ய கவுன்சிலுக்கு எழுதிய கடிதத்தில் CAA சட்டம் வெளிநாடுகளில் இந்தியாவின் பிம்பத்தை கெடுத்துவிட்டது என்று எழுதினார். இந்தியா மெதுவாக உலகளாவிய தனிமையை நோக்கி நகர்கிறது என்றும் இந்தியாவின் நம்பகமான நட்பு நாடுகள் இந்தியாவின் சிறுபான்மையினரின் உரிமைகளுக்காக வாதிட்டன என்றார் பேராசிரியர் நரேந்திர நாகர்வால். 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி அமெரிக்கா சென்ற மோடிக்கு அங்கிருக்கும் இந்தியர்களே எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினார்கள். அந்த பயணத்தில் ஒபாமாவுடன் சந்திப்பு நடத்தியும் ஒரு பயனும் இல்லை. நேபாளத்திற்கு பயணம் செய்தார் மோடி. ஆனால் நேபாளம் வெளியிட்ட தனது நாட்டின் வரைபடத்தில் உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்த சில பகுதிகளான லிம்பியாதூரா, காலாபானி, லிபுலேக் ஆகியவற்றை இணைத்து நேபாள நாடாக அறிவித்தது. சீன பிரதமரை மாமல்லபுரத்திற்கு எல்லாம் அழைத்து வந்து பேசினார். ஆனால் இந்திய எல்லைக்குள் ஒரு கிராமத்தையே கட்டியது சீனா. இஸ்ரேலுக்கு சென்ற முதல் பிரதமர் என்று பெருமை பேசிய மோடி அந்த நாட்டிடமிருந்து பெற்று வந்தது எதிர்க்கட்சிகளை உளவு பார்க்கும் பெகசிஸ் சாஃப்ட்வேர் மட்டுமே. பூட்டான், இலங்கை, நேபாளம் உள்ளிட்ட அண்டை நாடுகளுக்கு சென்று நிதியுதவி அளிப்பதாக கூறும் மோடியால் அந்த பணத்தை குறிப்பிட்ட காலத்திற்குள் தர முடியாமல் போனதால் சீனா உள்ளே புகுந்து அண்டை நாடுகளுடன் உறவை பலப்படுத்தி கொண்டது. கடந்த ஜனவரி மாதம் மோடி UAE மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு பயணம் செல்வதாக இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் ஒமிக்ரான் மீது பழியை போட்டு பயணத்தை ரத்து செய்தார் மோடி. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மார்ச் மாதம் துபாய் எக்ஸ்போவிற்கு சென்றது குறிப்பிடத்தக்கது. ஒமிக்ரான் பரவல் என்று மோடி சொன்ன அந்த காலகட்டத்தில்தான் குஜராத் முதல்வர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலரும் துபாய் எக்ஸ்போவிற்கு சென்றார்கள். டெல்லியில் CAA போராட்டத்தின் போது கலவரம் செய்தது, கொரோனா பரவலை உலக நாடுகள் தீவிரமாக கண்காணித்த போது தப்லிக் ஜமாத் மீது பழியை போட்டு முஸ்லிம்களை குறிவைத்ததை எந்த வளைகுடா நாடுகளும் விரும்பவில்லை. மலேசிய பிரதமர் மகாதீர் முகமது, ஈரான், துருக்கி போன்ற நாடுகள் டெல்லி கலவரம் குறித்து கடுமையான கண்டனங்களை வெளியிட்டன. வங்கதேசத்தில் எதிர்ப்பு பேரணியே நடந்தது. தப்லிக் ஜமாத் மீது பழியை சுமத்தி முஸ்லிம்கள் கொரோனாவை பரப்புவதாக குறிவைக்கப்பட்டதை வளைகுடா நாடுகள் கடுமையாக எதிர்த்தன. குறிப்பாக வளைகுடா நாட்டின் அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஷாஜாதி ஹிந்த் என்பவர், இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு என எண்ணியிருந்தேன், ஆனால் தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கும் சம்பவங்கள் தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாக கூறினார். அந்த நேரத்தில்தான் வெளிநாட்டில் இருந்த சங்கிகள் இஸ்லாமிய வெறுப்பை உமிழ அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதும் நடந்தேறியது. இப்படி தொடர் முஸ்லிம் விரோத போக்குடன் நடந்து வரும் மோடியின் வருகையை எந்த வளைகுடா நாடுகளும் விரும்பவில்லை. இதனால்தான் ஒமிக்ரான் மீது பழியை போட்டு பயணத்தை ரத்து செய்வதாக அறிவித்தார் மோடி. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பின்பு இரண்டாவது முறையாக அமெரிக்கா சென்றார் மோடி. அந்த சமயத்தில்தான் இந்தியர்கள் அனுபவித்து வந்த H1B விசாவில் மாற்றங்கள் செய்தார் ட்ரம்ப். இதனால் ஐடி நிறுவனங்களில் வேலை பார்த்து வந்த இந்தியர்கள் வேலை இழக்கும் அபாயம் இருந்தது. இந்நிலையில்தான் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ட்ரம்ப்பை சந்தித்து பேசினார் மோடி. ஆனால் மோடியால் H1B விசா குறித்து ட்ரம்ப்பிடம் பேச முடியவில்லை. இது மிகப்பெரிய தோல்வி என்று மோடியை கடுமையாக சாடியது அமெரிக்க மீடியாக்கள். ட்ரம்ப் இந்தியா வந்தபோது அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ட்ரம்ப்பை வைத்து நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினார் மோடி. ஆனால் கொரோனா சிகிச்சைக்கு பயன்படும் ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்து மீதான ஏற்றுமதி தடையை இந்தியா நீக்க வேண்டும் என்றார் ட்ரம்ப். மோடி தயங்கவே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நேரடியாக மிரட்டல் விடுத்தார் ட்ரம்ப். பயந்து போன மோடி உடனடியாக அனுப்பி வைத்தார். இதனால் இந்தியாவே கொரோனா தடுப்பு மருந்து இல்லாமல் தவித்தபோது தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் நிதியமைச்சர் PTR மூலம் அமெரிக்காவின் மனித உரிமை ஆர்வலர் ஜெஸ்ஸி ஜான்சன் என்பவரை தொடர்பு கொண்டு கொரோனா தடுப்பூசி மருந்தான ஆஸ்ட்ரா ஜெனிகாவை அமெரிக்க அதிபர் பைடனிடம் பேசி இந்தியாவிற்கு தருமாறு வேண்டுகோள் விடுத்தார். இதற்கு பதிலளித்த ஜான்சன், முதல்வர் ஸ்டாலின் நீங்கள்தான் உண்மையான மனிதர், விடியல் வருகிறது, நாம் நிச்சயமாக கொரோனாவிற்கு எதிரான யுத்தத்தில் வெல்வோம் என்று கூறியதோடு சொன்னபடியே அமெரிக்க அதிபரிடம் பேசி தடுப்பூசிகளை இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தார் ஜான்சன். தமிழ்நாடு முதல்வராக MK ஸ்டாலின் பொறுப்பேற்ற 3 மாதத்தில் தன்னுடைய துரித நடவடிக்கையால் கொரோனாவை கட்டுப்படுத்தினார் என்று அமெரிக்க மருத்துவ சங்கம் பாராட்டு தெரிவித்தது. ரஷ்யா உக்ரைன் போரால் பல இந்திய மாணவர்கள் உயிருக்கு போராடி பதுங்கு குழியில் தங்கிய போது அவர்களை மீட்காமல் நடந்தே அண்டை நாடுகளின் எல்லைக்கு வர சொன்னது மோடி அரசு. அப்படி நடந்தே வந்தவர்களிடம் இந்திய தேசிய கொடியை கொடுத்தும் பாரத் மாதா கி ஜே சொல்ல சொல்லியும் விளம்பரம் தேடியது ஒன்றிய அரசு. உச்சகட்டமாக ரொமேனியாவில் ஒன்றிய விமானத்துறை அமைச்சர் ஜோதிராதித்த சிந்தியா மோடிதான் உங்களுக்கு பல உதவிகளை செய்துள்ளார் என்று கூறியவுடன் ரொமேனிய மேயர், நான் தான் இவர்களுக்கு உணவும் இருப்பிடமும் கொடுத்தேன், வெட்கமே இல்லாமல் பொய்யை கூறி விளம்பரம் தேடாதீர்கள் என்று நேரடியாகவே விமர்சித்தார். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலினோ சுமி எல்லையில் மாட்டிக்கொண்டிருந்த தமிழ் மாணவர்களை மீட்க 14 லட்சம் செலவு செய்து உக்ரைனுக்குள் பேருந்தை அனுப்பி மீட்டார். ஸ்டாலின் அமைத்த மீட்பு குழு தொடர்ந்து மாணவரிடம் தொடர்பிலிருந்து அவர்களை மீட்டது குறிப்பிடத்தக்கது. புல்வாமா தாக்குதலின் போது இராணுவ வீரர்கள் இருந்ததை காட்டி தேர்தல் பிரச்சாரம் செய்த மோடி, இந்திய முப்படைகளின் தளபதி பிபின் ராவத் விபத்தில் சிக்கிய போது நேரில் சென்று அஞ்சலி செலுத்தவில்லை. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக நீலகிரி சென்று மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினார். ஹெலிகாப்டர் விபத்து பற்றி அறிந்ததும் விரைந்து வந்து இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியதோடு அவர்களது குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்து ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள், அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் இதயத்தில் ஆழமாக இடம் பிடித்து விட்டீர்கள் என்று முதல்வர் ஸ்டாலினை பாராட்டினார். தக்சின் பாரத் பகுதிக்கான இராணுவ தலைமை அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் அருண், ஸ்டாலின் குடும்பத்தை வெளிநாட்டுக்கு அழைத்துச் சென்றார் என்று விமர்சனம் செய்யும் பாஜக, மோடி தன்னுடன் அதானியை அழைத்துச் சென்றது குறித்து வாய் திறப்பதில்லை. ஆம், நான் மோடியுடன் சென்று என் நிறுவனத்திற்கு வெளிநாட்டில் ஒப்பந்தம் போட்டேன் என்று அதானியே ஒப்புக்கொண்டார். மோடி வெளிநாட்டிற்கு சென்று ஒப்பந்தம் போட்ட துறைகள் அனைத்தும் அம்பானி மற்றும் அதானி நடத்தும் விமானத்துறை, வங்கித்துறை, பாதுகாப்பு, ரீட்டெயில், பிராட்காஸ்டிங் துறைகள்தான். ஆனால் ஸ்டாலினோ தன்னுடன் எந்த தொழிலதிபரையும் அழைத்துச் செல்லாமல் குறிப்பிட்ட துறை, குறிப்பிட்ட மாவட்டம் என்று மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 25 மாவட்டங்களுக்கும் முதலீட்டை பெற்று வந்தார். மோடியின் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் இந்தியாவிற்கு வந்த முதலீடுகள் குறித்த எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை. ஆனால் தமிழ்நாடு முதல்வர் MK ஸ்டாலினோ 110 விதியின் கீழ் தன்னுடைய திராவிட மாடல் திட்டத்திற்கு என்னென்ன வெளிநாட்டு முதலீடுகள் வந்துள்ளன என்ற அறிவிப்பை வெளியிட்டார். கொள்கை முடிவுகளுக்கும் அரசு முதலீடுகளுக்கும் தரவுகள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலான அணுகுமுறையை பயன்படுத்துவது என்ற தமிழ்நாடு அரசின் நிலையான உறுதிப்பாட்டை பாராட்டினார் நோபல் பரிசு பெற்ற எஸ்தர் டஃப்ளோ. 2018 வரை மட்டும் மோடி வெளிநாட்டிற்கு பயணம் செய்த தொகை 2021 கோடி. ஆனால் எந்த முதலீடும் பெரிய அளவில் வரவில்லை. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய தனி விமான செலவை கூட தானே ஏற்றதோடு தமிழ்நாட்டிற்கு நிறைய முதலீடுகளை தன்னுடைய முதல் வெளிநாட்டு பயணத்திலேயே பெற்று வந்தார். தொழில் புரிவதற்கான எந்த கட்டமைப்பையும் ஏற்படுத்தாமல் வெறுமனே வெளிநாட்டு பயணங்களை மோடி செய்ததால் தொழில் புரிவதற்கான எளிதான நாடுகளின் பட்டியலில் இந்தியா 130வது இடத்தில் உள்ளது. ஆட்சிக்கு வந்து சில மாதங்களிலேயே தொழில் புரிவதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்தி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளார் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின்.